பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அலையில ஆடிட்டு இருந்த கப்பலை நங்கூரத்தை இறக்கி ஸ்ட்ராங்கா நிக்க வச்ச மாதிரி வசுந்தரா மனசுக்குள்ள நாமளும் நங்கூரத்தை போட்டு ஸ்ட்ராங்கா நின்னாச்சு. இனிமே இந்த ஈஸ்வரி நினைச்சா கூட அதை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இனிமே வசுந்தரா நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டா. நாம நினைச்சது நடந்துருச்சு, ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு, அதைத்தான் நாம பாக்கணும். ஆமாங்க, வசுந்தரா மட்டும் இல்ல ஈஸ்வரியும் என்ன மன்னிச்சிட்டா. அத நினைச்சு நீ சந்தோஷப்படுகிறியா? ஈஸ்வரியோட காலில் விழுந்ததை நினைச்சு நீ கோவப்படாத, வருத்தப்படாத. லைஃப்ல சில விஷயத்துல ஜெயிக்கணும்னா கழுத்தை பிடிச்சா மட்டும் போதாது, சில நேரத்துல எதிரியோட காலையும் பிடிக்கிற மாதிரிதான் ஆகும். அதை அவமானமா நினைக்க கூடாது. அதுவும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிதான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கிரிஜா, கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாவே இரு. எல்லார்கிட்டையும் எதிர்த்து சண்டை போடுற கிரிஜாவா நீ இருக்காத. நிஜமாவே நீ மாறிட்டன்னு எல்லாரும் நம்புற அளவுக்கு நடி. நமக்கான காலம் வரும். நீ யாரு காலில் விழுந்தியோ அவங்க எல்லாரையும் உன் காலில் விழுந்து கதற கதற அள வைப்போம். நம்பிக்கையா இரு. என்னடா அந்த ஈஸ்வரி இன்னும் காணோம்? தெரியலக்கா. வழக்கமா இந்த நேரத்துக்கெல்லாம் வந்துருப்பா, ஆனா இன்னைக்கு வரலையே. அக்கா, அவளை அன்னைக்கே முடிச்சிருந்தா இப்ப நாம அவளுக்காக காத்திருக்க தேவையில்ல. ஆமா, இப்படி காத்திருக்க தேவையில்லாம அன்னைக்கே அவ உன் கதைய முடிச்சிருப்பான். உனக்கு இன்னுமா தெரியல, அவ சாதாரணமான ஆள் கிடையாது. நெருப்பு மாதிரி அவ திகு திகு திகுன்னு வந்து நிக்கிறா. கிட்ட போனாலே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ.